நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் ராகுல் காந்தியோட ஒரு தனிப்பட்ட முறையில் சந்திப்பு இருக்கும் நம்ம ராகுல் காந்தி கூப்பிடுவாரு என்று உதயநிதி ஸ்டாலின் நினைச்சார் ஏன்னா ராகுல் காந்தி உதயநிதி ஸ்டாலினுடன் தேர்தல் உறவு பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை கமலஹாசனை எங்கள் கூட்டணிக்கு வரவேற்கிறோம் அவரை அழைக்கிறோம்னு முந்த நாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஆனால் கமலஹாசன் என்ன சொல்லிட்டு இருக்காரு திராவிட கட்சிகள் அதிமுக உடனும் உடன்பாடு இல்லை திமுக உடனும் உடன்பாடு கிடையாது தேர்தல் உடன்பாடு கிடையாது திமுக அதிமுக வந்து திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த ராகுல் காந்தியை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க என்னென்ன ஜல்லிக்கட்டை எதிர்த்தவர் ராகுல் காந்தி அவர் எப்படி ஜல்லிக்கட்டை பார்க்க வரலாம் என்று ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க திமுகவுக்கு அரிச்சி ஆகிவிட்டது அதனால காரணங்கள் இருக்குது காங்கிரஸை திமுக கூட்டணி இருந்து ஏன் கழட்டி விடுகிறோம் என்று சொல்வதற்கான காரணங்கள் தயாரா இருக்கு திமுகவில் உள்ள அங்க உள்ள பிரமுகர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் புதுச்சேரி முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து இந்த கவர்னரோட மோதிரதை தவிர வேற எந்த சாதனையும் செஞ்சதே இல்லை தளபதி ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளும் இதுவரைக்கும் மனசு விட்டு பேசலை அது மட்டும் இல்லை டாக்டர் ராமதாஸுடன் நகவும் சதையுமாக இருந்த முன்னாள் வன்னிய சங்க தலைவர் காடுவெட்டி குரு மரணத்துக்கு பின்னால் காடுவெட்டி குருவோட தொண்டர்கள் ஃபாலோயர்ஸ் வந்து இப்போ ராமதாஸுக்கு எதிராக இருக்காங்க ஏன்னா காடுவெட்டி குருவோட மகன் வந்து ராமதாஸுக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டு இருக்காரு அதனால் முன்ன உள்ள அமோக ஆதரவு வன்னியருடைய ஒட்டுமொத்த ஆதரவு டாக்டர் ராமதாஸ் இருக்குமா என்பது தெரியவில்லை புதுச்சேரியில் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி திமுக கட்சியோட ஜெகத் ரட்சகன் வந்து ஒரு கருத்தை சொன்னார் புதுச்சேரியில் வந்து திமுக முப்பது இடங்கள்லையும் வெல்லோம் அப்படி இல்லைனா வந்து இந்த மேடையிலே நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரவாசனம் பேசினார் ஸோ அதோட பின்னணி என்ன உண்மையிலுமே வந்து பாண்டிச்சேரியில் திமுக தனித்து போட்டியிட விரும்புகிறதா ஆமாம் அது முடிவெடுத்துட்டாங்க அதாவது என்ன காரணம்னா ஜெகத் ரச்சிக முன்னாள் அமைச்சர் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்குகள் நினைவையில் இருக்கிறது அந்த வழக்குகள் வந்து தன்னை தீண்டாமல் இருக்கணும்னு ஆச்சுன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அது மட்டும் இல்லை ஜெகத்திரச்சகன் நீங்கள் நினைக்கிற மாதிரியான சாதாரண ஆள் அல்ல அவரும் பல கோடி சொத்துக்களுக்கு பணத்துக்கு அதிபதி அதனால் அவர் வந்து ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கூட ஈஸியாக கொடுத்துருவார் புதுச்சேரியில் அவ்வளவு நம்பிக்கையோடு பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் அந்த அந் அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க புதுச்சேரியில் அதிகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் ஒருவேளை ஜெயித்து வந்தால் பாண்டிச்சேரி முதல்வரானால் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர் வியாபாரம் பண்ணுவருக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் அவர் வந்து சாதாரணமாக இடப்பட முடியாது திமுக தலைவர் ஸ்டாலின் ஒப்புதலோடு தான் திமுகவில் த திமுக சார்பில் நான் வேட்பாளர் தட நான் தான் முதலமைச்சராக போகிறேன் நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு சவால் விடுகிறாட சொல்லுறேன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினோட ஒப்புதலோட அனுமதியோட தான் ஜெயத் பேசியிருக்கிறாரு பேசினார் அதில் சந்தேகமே இல்லை ரெண்டாவது திமுகவில் உள்ள அங்கே உள்ள பிரமுகர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் புதுச்சேரி முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து இந்த கவர்னரோட மோதிரதை தவிர வேறு எந்த சாதனையும் இவர் செஞ்சதே இல்லை பெண் கவர்னர் இவர் அனுப்பின எந்த ஃபைலையும் பாஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க காரணம் என்னென்னா நிறைய ஊழல்கள் அரசு பணத்தை கையாடல்ங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு அதுக்கு சரியான பதில் வந்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நாயுடுவால் புதுச்சேரி லெப்டினென்ட் கவர்னர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணர்னார் இது அங்கே உள்ள திமுக எம்எல்ஏக்களுக்கு தெரிஞ்சு போச்சு புதுச்சேரி மக்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக எந்த நன்மையும் செய்யலை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி இது திமுக காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிம நாராயணசாமி அதாவது காங்கிரஸோட கூட்டணி வச்சா திமுக அம்பேல் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு தான் சரி நாம் தனித்து போட்டிடுவோம் திமுக ஏற்கனவே அங்கே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்கே திமுகவோட உடன்பாடு வச்சுருப்பாங்க அதனால் தனித்து நின்று போட்டிடலாம் அதுக்கு சரியான ஆள் அதுக்கு ஃபைனான்சியல் அதாவது பொருளாதார பலம் உள்ள ஒருத்தர் வேணுங்கிறக்காக தான் ஜெயத் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க முன்னிலைப்படுத்திருக்காங்க நல்ல செலவு பண்ணக்கூடிய ஆள் மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜெய்தரைச்சுங்க அதனால் தளபதி ஸ்டாலின் அவரை நம்பி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நடத்துறதுக்கான ஒரு அனுமதியை கொடுத்துருக்காரு சார் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்து கழட்டி விடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது உண்மையாக சார் அதுக்கு சில அடிப்படை ஆதாரங்களை பத்திரிக்கைக்காரங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா ராகுல் காந்தி நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தேர்தலையொட்டி மதுரைக்கு வர்றாரு அதுவும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுறதுக்கு வருகிறார் என்று சொல்கிற பொழுது இன்றைய சூழ்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவரை போய் வரவேற்றுக்கணும் இல்லாட்டி கூட உட்காந்து பார்த்துருக்கணும் ஏன்னா அந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் உடன்பாடு தேர்தல் உடன்பாடு பற்றி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் திட்டமிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அதை தவிர்த்து விட்டார் அதுக்கு பதிலாக அவருடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலினை மதுரைக்கு அனு ர ரெண்டு உதயனி ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஜல்லிக்கட்டை பார்த்தாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எப்படியாவது நம்ம வெளியில் நட்சத்திர ஹோட்டலில் ராகு ராகுல் காந்தியோட ஒரு தனிப்பட்ட முறையில் சந்திப்பு இருக்கும் நம்ம ராகுல் காந்தி கூப்பிடுவார் என்று உதயநிதி ஸ்டாலின் நினைச்சார் ஏன்னா ராகுல் காந்தி உதயநிதி ஸ்டாலினுடன் தேர்தல் உறவு பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை அது மட்டும் இல்லை ராகுல் காந்தி ஆரம்பத்திலிருந்தே திமுக மேலே ஒரு உள்ளார்ந்த உடன்பாடு அவர் வைக்கலை ஏன்னா ஸ்டாலினோட அவர் ஒரு முறையும் தேர்தல் உடன்பாடு குறித்து பேசியதே இல்லை அது மட்டும் இல்லை இப்போதைக்கு சமீபத்தில் திடீர்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி ஒரு தூக்கி போட்டார் கமலஹாசனை எங்கள் கூட்டணிக்கு வரவேற்கிறோம் அவரை அழைக்கிறோம்னு முந்த நாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என்ன காரணம்னா கமலஹாசனுடன் காங்கிரஸ் கட்சி கட்சி கூட்டணி வைப்பதற்கு தயாராகிவிட்டது என்பது தான் பொருள் ஆனால் கமல்ஹாசன் என்ன இருக்காரு திராவிட கட்சிகள் அதிமுகவுடனும் உடன்பாடு இல்லை திமுகவுடனும் உடன்பாடு கிடையாது தேர்தல் உடன்பாடு கிடையாது திமுகவோட அதிமுக வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாரு அப்போ காங்க ஆனால் அதே சமயத்தில் அதை முதல் ஆரம்பத்துலேயே சொன்னார் நிச்சயமாக எனது தலைமையில் மூன்றாவது அணி அமையும் அப்போவே சொன்னார் நிருபர்கள் கேட்டாங்க கமலாசன்ட்ட கிட்ட அது இப்போதைக்கு நேரம் இல்லை இப்போதைய நேரம் இல்லை பின்னால் தெரிந்து கொள்ளுங்கள்னு சொன்னார் அதே கமல்ஹாசன் சொன்னதை உறுதிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு கமல்ஹாசனை கூ கூப்பிட்றோம் வரவேற்கணும்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எப்படியாவது இந்த தேர்தலில் காங்கிரஸை கட்டி விடணும்னு அவர் ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அழகிரி நாங்கள் கம கமல்ஹாசனோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்கிறாங்க அதனால் திமுக காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்ற ஒரு விஷயம் நல்லா தெரியுது அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த ராகுல் காந்தியை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க என்னென்னா ஜல்லிக்கட்டை எதிர்த்தவர் ராகுல் காந்தி அவர் எப்படி ஜல்லிக்கட்டை பார்க்க வரலாம் என்று ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க அது திமுகவுக்கு அரிச்சி ஆகிவிட்டது அது மட்டும் இல்லை விசா காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் திமுகவுக்கு பெரிய சோதனையும் வந்துச்சு அதனால் காரணங்கள் இருக்குது காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து ஏன் கழட்டி விடுகிறோம் என்று சொல்லுவதற்கான காரணங்கள் தயாராக இருக்குது அது எப்போவுமே கலைஞர் வந்து பாஜகவுடன் கூட்டு சேர்ந்தாலும் சரி காங்கிரஸோட கூட்டு சேர்ந்தாலும் சரி சில காரணங்கள் வச்சுருப்பார் இன்னொன்று அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை எனவே திமுக புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்ட காங்கிரஸை கழட்டி விட்டது போல் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கையில் காலில் விழுந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அழகிரி திமுகவில் கெஞ்சி ஏதோ கொடுக்கறது கொடுங்கப்பான்னு பத்து சீட்டை வாங்கிட்டு போனால் கூட நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க திமுக கூட்டணியிலேருந்து விசிகா வந்து வெளியே போகிறதாகவும் பாமக வரதாகவும் சொல்கிறாங்க சார் ஏற்கனவே வந்து அந்த விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி வந்து தான் நாடாளுமன்றத்தில் வந்து முப்பத்தெட்டு தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவை வெளியேற்றணும் பாமக உள்ள வரணும் அதாவது மனம் விட்டு பேசலை தளபதி ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இது இதுவரைக்கும் மனசு விட்டு பேசலை அது மட்டும் இல்லை கடலூர் சமீபத்தில் இந்த கொரோனா சமயத்தில் கட்சி பணியாற்றுவருக்கு வெளியே வரவே இல்லை திருமாவளவன் அப்படியே அந்த செல்ஃபோன்லாம் பேசிக்கிட்டு இருந்தே தவிர ஆக்டிவாக அவர் வரலை அது திமுக தரப்பில் கொஞ்சம் கோபம் ஏன்னா கடலூருக்கு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் திருமாவளன் க வெள்ள நிவாரணப் பணிகளில் ஈடுபடவில்லை என்பது ஒரு திமுக குற்றச்சாட்டாகவே இருக்குது அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா பாமக திமு அண்ணா திமுக தரப்பில் நாற்பது சீட்டு துணை முதல்வர் கேட்குறாங்க அதுக்கு பாமக தலைவர் டாக்டர் ராம்தாஸ் என்ன சொல்லுவாருன்னா நூறு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நூறு தொகுதியில் கணக்கெடுத்து வைத்திருக்கிறதா வ க பாமக கட்சியினரே சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் பாமகவில் இருக்கிற ஒரு பலம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுங்கிறது பத்திரிகை செய்தியில் தெரியுது எப்படின்னா டாக்டர் ராமதாஸுடன் நகவும் சதையுமாக இருந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு மரணத்துக்கு பின்னால் காடுவெட்டி குருவோடய தொண்டர்கள் ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ ராம்தாஸுக்கு எதிராக இருக்காங்க ஏன்னா காடுவெட்டி குருவோட மகன் வந்து ராம்தாஸுக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டுருக்காரு அதனால் முன்ன உள்ள அமோக ஆதரவு வன்னியருடைய ஒட்டுமொத்த ஆதரவு டாக்டர் ராம்தாஸ் இருக்குமா என்பது தெரியவில்லை அது மட்டும் இல்லை ராம்தாஸுடைய போக்கு பின் முரணாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு மன்னியரசுகளுக்கு இடஒதுக்கீடு அரசாங்கத்தில் வேணும் கண்டிப்பாக வேணும்னு வற்புறுத்துறாரு ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்று முடிவு செய்து அதை செயல்படுத்துக்கும் போது ஐயோ ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்தப்படாது தப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறார் ஏங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தானே வன்னியர் சா இவ்வளோ இருக்காங்க மற்ற ஜாதிக்காரங்க இவ்வளோ இருக்காங்க வன்னியர்களுக்கு இவ்வளோ பெருமானம் இருக்குது இப்போ இடஒதுக்கீடுங்க வரும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்கிற டாக்டர் ராமதாஸ் இடஒதுக்கீட்டு கணக்கெடுப்பை ஏன் எதுக்குறாரு குழம்பி போயிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மனித மனம் வந்து ஒரு குரங்கு இங்கே தான் அங்கே இங்கே இங்கே அப்படி தாவிக்கிட்டே இருக்கிறதா மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ராமதாஸால் வளர்க்கப்பட்டவர் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாவ தொல் திருமாவன் ஆரம்பத்தில் பாட்டாளி தான் இருந்தார் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை தனிக்க தொடங்கி போயிட்டார் அதேமாரி மத்திய அமைச்சராக தலித்தொழில் முலையை நியமித்தார் டாக்டர் ராமதாஸ் அவரும் டேக்கா கொடுத்துட்டு அஇஅதிமுக போயிட்டார் அதேமாரி ராமதாஸ் யார் யாரை நம்பி அவர்களுக்கு கட்சியில் பொறுப்போ இல்லை அரசாங்கத்தில் பொறுப்போ கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே ராமதாஸுக்கு துரோகம் உழைத்திருக்கிறார்கள் ஆனால் துரோகம் விளைவிக்காத ஒருத்தர் யாருன்னா மகன் தான் சொந்த மகன் அன்புமணி ராமதாஸ் ஏதோ ஒன்றா திமுக தேவையில் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் மகன்னா ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார்ல இனிமேல் வர்ற புதிய எம்எல்ஏக்கள் ராமதாஸுக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு எப்படி உறுதி சொல்ல முடியும் பையன் எம்பி ஆகிட்டான் மற்றவங்க ஆனால் என்ன அவனை அவளை என்ன அந்த ஒரு சுயநலமும் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கலாம் அவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு திமுக தலைவர் ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸை தன்னுடைய கூட்டணிக்கு வரவேற்பாரா என்பது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது மறுபடியும் அதே தான் அரசியலில் எது வேணும் நடக்கலாம் நிரந்தர பகையும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை ஒருவர் வெளியே போனால் இன்னொருத்தர் உள்ளே வருவார் விடுதலை சேர் வெளியே போனால் பாமக உள்ளே வரும் சரி இப்போ திமுகவுக்கு வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த வேல்முருகனாக இருக்கட்டும் காடுவட்டி குரு பையன் கனலரசனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய பலம் ஸோ அதனால் தான் அவங்களுக்கு வந்து பாமக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாமல் பா பாமகவை எதுக்கு உள்ளே கொண்டு வராங்க பாமக ஒரு வேளை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும்ல இதெல்லாம் யோசிச்சிருப்பார்களா ஸ்டாலின் இல்லை அதாவது விடுதலை சிறுத்தைகள் எக்ஸிட் ஆனால் தான் விடுதலை சிறுத்தைகள் வெளியே போனால் தான் அதுக்கு ஈடாக பாமக உள்ளே வரும் இன்னும் திருமாவளவன் அறிக்கை விடலை நாம் உறுதி செய்ய தேவையை நம்பி நாம் எதுவும் பேச முடியாது அதனால் விடுதலை சிறுத்தைகள் இப்போது திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் டாக்டர் ராம்தாஸுடைய பாமக இன்னும் நாங்கள் திமுக கதவை தட்டலை கூட்டணி கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இன்னும் அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு வர்றாங்களா பேச்சு நடந்துச்சாங்கிறது இன்னும் த உறுதி செய்யப்பட்ட தகவலாக தெரியலை